மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டீ டைம் ட்ரீட் இன்னைக்கு மார்னிங் நம்ம பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸஸ் ஆர் வி கால் தெம் கண்டிஷனல் கிளாஸஸ் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சம்மரி தான் இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் ஸோ நம்ம காலையில் பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸஸ் ஸோ நம்ம இஃப் கிளாஸஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் பார்ப்போமே sentence வந்து நம்ம யூஸ்வலாக எக்ஸ்கியூஸ் மீ சென்டென்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸ் சென்டென்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு க்ளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் மீன்ஸ் அது வந்து ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெயின் கிளாஸில் என்ன இருக்கும் இது நம்ம இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் சென்டென்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தான் கிளாஸ்லேயும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் அது வந்து ஒரு க்ளாஸ் ஸோ சப்ஜெக்ட் வேர்பு இருக்கும் அண்ட் அதோட அந்த வேர்பை தாண்டி ஏதாவது வேர்ட்ஸ் இருந்ததுனால் இருக்கும் ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ் மீனிங் அதோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு மீனிங்கை கொடுத்துச்சின்னா அதுதான் வந்து சென்டென்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு 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 வேர்டுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன சப்ஜெக்டை பற்றி பேசுகிறனோ அந்த வேர்புக்கும் அந்த சப்ஜெக்ட்டும் கனெக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி வேர்ப்ஸ் படிக்கும்போது பார்த்துருக்கோம் வேர்ப் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி தான் சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ பெரி பெடிகேட் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ கிளாஸ் எடுத்துக்கோங்க கிளாஸும் கிட்டத்தட்ட சேம் தான் பட் கிளாஸில் மெயின் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது டிபெண்ட் கிளாஸ் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெயின் கிளாஸ்னால் இண்டிபெண்ட் கிளாஸ் அதாவது சென்டென்ஸ் மாதிரியே அதோட மீனிங் அதுலேயே கம்ப்ளீட்டாக இருக்கும் வேறு எதையும் சேர்த்து அதுக்கு ஒரு மீனிங் நம்ம கொடுக்க வேணாம் ஸோ சென்டென்ஸில் எப்பயுமே நம்ம சென்டென்ஸாக ஒரு மெயின் கிளாஸாக பார்ப்போம் ஒரு சென்டென்ஸில் ஒரு கிளாஸ் இருக்கலாம் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளாஸஸ் இருக்கலாம் பட் அதில் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் அதை சுற்றி நிறைய சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும் பட் ஒரே ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மெயின் கிளாஸ் ஓகேங்களா ஸோ கிளாஸில் வந்து நம்ம நாலு சாரி க கண்டிஷ்னல் கிளாஸஸ்னா என்னன்னு பார்த்தோம் கண்டிஷ்னல் கிளாஸ் என்னன்னா அதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இன்னொரு விஷயமும் நடக்கும் இது நடக்கும் பட்சத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் வந்து கண்டிஷனல் கிளாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து நம்ம நாலு டைப் ஆஃப் கண்டிஷனல் கிளாசஸ் பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம் ஜீரோ கண்டிஷனல் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரெசன்ட் ஆர் ரியல் ஃபேக்சுவல் சுச்சுவேஷன்ஸ் ஸோ ஒரு விஷயம் ஃபேக்சுவலாக இருக்கு ஜென்ரல் ட்ரூத்ஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ் ஃபேக்ஸ் இந்த மாதிரி விஷயம் விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வென் வாட்டர் வாட்டர் ரீச்சர்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இட் பாயில்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ வாட்டர் வந்து இத்தனை டிகிரிஸ் இத்தனை டிகிரி ரீச் பண்ணும் போது அது வந்து பாயில் ஆகும் ஓகே இட்ஸ் ஜென்ரல் ட்ரூத் ஸோ இது நடக்கும் பட்சத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ட்ரூத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட்லேயே தான் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது நடக்கும் இதுவுமே எப்போவுமே நடக்கும் ரெண்டுமே இந்த கண்டிஷன் நடக்கும்போது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக நடக்கும்ன்றதுனால இட்ஸ் எ ஜென்ரல் திங் அண்ட் எப்போயுமே நடக்கக்கூடிய விஷயங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம எப்படி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோன்னு பார்ப்போம் இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்டில் வேர்ப் இருக்கும் அப்படி இருக்கும்போது மெயின் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகே சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இஃப் ஐ ட்ரிங்க் காஃபி அட் நைட் ஐ டோன்ட் ஸ்லீப் வெல் நான் வந்து ஜென்ரலாவே காஃபி அண்ட நைட்ல குடிச்சேன்னா என்னால ப்ராப்பரா தூங்க முடியாது அப்படிங்கறது தான் இந்த சென்டென்ஸ் ஓகேங்களா இஃப் ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி அட் நைட் ஐ டோன்ட் ஸ்லீப் வெல் ஸோ இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே அது நடக்கும் எப்போ நான் காஃபி குடிச்சாலும் நைட்டில் என்னால் ப்ராப்பராக தூங்க முடியாது ஓகேங்களா இதுதான் நம்ம ஜீரோ கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அதாவது ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது இது நடந்தால் ஃப்யூச்சரில் இது நடக்கும் இது நடக்கலைன்னா ஃபியூச்சரில் இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம்

சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கும் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இஃப் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் ஸோ சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு விஷயத்தை இஃப் இல்ல யூஸ் பண்றோம் அதுக்கு மெயின் கிளாஸில் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுறோம் ஸோ சில எக்ஸப்ஷனல் கேசஸையும் நம்ம பார்த்துருக்கோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷனல் கேசஸில் நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் கூட யூஸ் பண்ணுவோம்

அதாவது இந்த பாஸ்டில் அந்த விஷயம் நடக்கலை அது நடந்திருந்தால் இப்போ இது நடந்திருக்கும் ஃப்யூச்சரில் அது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க இஃப் ஐ ட்ராங்க் காஃபி டு நைட் நான் மட்டும் இன்னைக்கு நைட்டு காஃபி குடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஐ உடன் ஸ்லீப் வெல் என்னால் தூங்கியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து பாஸ்ட்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி ஒர் விஜ் இஸ் கால்ட் அஸ் வி டூ ஸோ இங்கே பாருங்க இஃப் ப்ளஸ் பாஸ்ட் வி கால் இட் சிம்பிள் பாஸ்ட் இங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வுட் ப்ளஸ் ஒன் அயும் ஒன் யூஸ் பண்ணுவோம் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அப்படின்னு அர்த்தம் வாட் இஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இஸ் தி பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பு ஒரு ஃபார்ம் உடைய ஒரு வேர்புடைய பேசிக்கான ஃபார்ம் தான் வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வி டூ அப்படின்னு நான் யூஸ் பண்ண அது என்ன ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் அதே மாதிரி வி த்ரீ யூஸ் பண்ணா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஸோ இப்போ இங்கே வார்த்தை நல்லா பாருங்கள் ட்ரிங்க் இருக்கு ட்ரிங்க் வந்து வி ஒன் வி ஒன்னில் நம்ம ட்ரிங்க் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் வி டூவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ட்ராங்க் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் வி த்ரீயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ட்ரங்க் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க் இதுதான் இந்த வேர்போட மூணு ஃபார்ம்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் ஐ இஃப் ஐ ட்ராங்க் காஃபி டு நைட் ஐ வுட் நாட் ஸ்லீப் ஸோ நம்ம வுட்டுக்கு பதிலாக மற்ற மோடல் ஆக்சிலரிஸும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் வில்லுக்கு பதிலாக ஸோ இங்கே ஓன்ட் அப்படின்னு இருக்கிறது என்ன வில் பிளஸ் நாட் இங்கே டோன்ட் அப்படின்னு இருக்கிறது டூ பிளஸ் நாட் ஸோ இங்கே வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் ஒரு பாசிபிலிட்டியோ ஒரு எபிலிட்டியோ சொல்கிறேன்னா வந்து நான் கேன் யூஸ் பண்ணலாம் மே மைட் பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாசிபிலிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மஸ்ட் ஷுட் ஒரு கம்பல்ஷன் ஒரு கமாண்ட் அப்படின்னும்பொழுது நாம் அதுக்கு மேம் சாரி மஸ்ட் ஷுட் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மற்ற மோடல் ஆக்ஸுலரிஸும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம் ஸோ எதாவது பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற மோடல் ஆக்ஸுவரிஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் குட் மைட் அதெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சில சென்டென்சஸும் இப்போ இமேஜினரி ஐ அப்படின்னு ஒரு இஃப் ஐ வேர் பேர்டு

யூஸ் பண்ணுவோம் என்ன பிவர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் ஆனால் செகண்ட் கண்டிஷனில் மட்டும் வாஸ்க்கு பதிலாக நாம் வேர் யூஸ் பண்ணுவோம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க வாஸ் வரக்கூடாது வேர் வரணும் ஓகேங்களா ஸோ இஃப் ஐ வேர் அ பேர்டு நான் மட்டும் பறவையாக பிறந்திருந்தேன்னா ஐ வுட் ஃப்ளை எவ்ரிவேர் பட் இது ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் தான் நான் பறவையாக பறவையாக பிறக்கலை ஓகேங்களா நான் வந்து எல்லா இடமும் பறந்துருப்பேன்னு சொல்கிறேன் பட் இது நடக்காது பிகாஸ் இது நடக்கல ஓகேங்களா இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷனல் ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோ கண்டிஷனலில் ப்ரெசன்ட் சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலான விஷயத்துக்கு எப்படி நம்ம ஜென்ரல் ட்ரூத்துக்கெல்லாம் சிம்பிள் பிரசன்டேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்ன பண்ணுவோம் ஃபியூச்சரில் விஷயம் ஒரு விஷயம் நடக்க போகுது அதுக்கு ப்ரெசென்டில் என்ன நடந்துருக்கணும் அப்படிங்கிறத பேசுவோம் நீங்கள் வந்து இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோம் என்ன காசு என்ன இஃபெக்ட் ஸோ இது இருந்தால் தான் இது இருக்கும் இது இது நடக்கலை அப்படின்னா இங்கே வந்து ஏதோ நடக்காமல் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பொறுத்த வரைக்கும் ப்ரஸன்ட்டில் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல இது நடக்க வாய்ப்பு இருக்குது ப்ரசென்டில் இந்த விஷயம் நடக்கலைன்னா ஃபியூச்சர்ல இது நடக்கவோ நடக்காமல் போகவோ வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் செகண்ட் கண்டிஷ்னலில் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சோ நடக்கலையோ அதோட எஃபெக்ட் எங்கே இருக்குது கான்சிக்வன்ஸ் ப்ரசென்ட்லேயும் ஃபியூச்சர்லயும் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்ட் கண்டிஷனல் நம்ம பார்ப்போம் ஸோ தேர்ட் கண்டிஷனல் வந்து ரெண்டுமே பாஸ்ட்டை தான் சொல்கிறாங்க ஸோ பாஸ் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அது நடக்கல அது ஏன் நடக்கலன்னா அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயம் வந்து நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்களேன் யூஸ் ஃபார் பாஸ்ட் அன்ரியல் ஆர் இமேஜினரி சுச்சுவேஷன் பாஸ்ட்ல ஒரு அன்ரியல் ஒரு பாஸ்ட்ல இமேஜினரி சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு என்ன நாம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம் ஹேட் ப்ளஸ் வி த்ரீ வி த்ரீ மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ஸோ இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே மெயின் காஸில் என்ன பண்ணுவோம் உட் இல்லை என்ன மோடு லக்ஸரியோ அதை யூஸ் பண்ணி ஹாவோட நாம் வி த்ரீ யூஸ் பண்ணுவோம் வி த்ரீ அகேன் இஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ஸோ இங்கே பாருங்க இஃப் ஐ ஹேட் ட்ரங்க் காஃபி லாஸ்ட் நைட் நான் மட்டும் நேற்று நைட்டு காஃபி குடிச்சிருந்தேன்னா ஐ உடண்ட் ஹாவ் ஸ்லெப்ட் வெல் பட் நான் இப்போ நல்லா தூங்கியிருக்கேன் பிகாஸ் ஐ டென்ட் ட்ரிங்க் காஃபி ஓகேங்களா ஸோ யூ ஜஸ்ட் கேன் ரிமெம்பர் திஸ் லைக் திஸ் இதை வந்து நீங்கள் இப்போ இந்த ப்ரசென்ட்டில் வந்து பேசிட்டுருக்கீங்க ஸோ யூ ஹவ் ஸ்லெப்ட் வெல் த்ரூ அவுட் த நைட் ஓகேங்களா ஸ்லெப்ட் வெல் த்ரூ அவுட் த நைட் ஸோ இது இந்த இந்த இடைவேளில நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் காஃபி வந்து குடிக்கல ஓகேங்களா ஸோ இது நடக்காமல் போனதுக்கோ நடந்ததுக்கோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம் வந்து காரணமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் ஸோ இஃப் ஐ ஹேட் ரங்க் காஃபி லாஸ்ட் நைட் ஐ உடன்ட் ஹாவ் ஸ்லெப்ட் வெல் ஓகேங்களா ஸோ இது தான் வந்து நீங்க இஃப் க்ளாஸஸ்ல நாலு விதமான கண்டிஷனல் சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரிவைஸ் யூ வாட் வி ஹவ் சீன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவில் வந்து ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து presentல இது இதுவுமே ப்ரசன்ட் இதுவுமே ப்ரெசண்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் என்ன பண்ணுறோம் ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் இது நடந்துச்சுன்னா futureல இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் கண்டிஷனலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து past பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்குது நடக்கலை அதனால ப்ரெசென்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நடக்காமல் போகுது அதை தான் வந்து நம்ம செகண்ட் கண்டிஷனில் சொல்கிறோம் அதே மாதிரி தேர்ட் கண்டிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ப்ரெசண்ட்டில் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் ஸோ மோஸ்ட்லி நாம் இங்கே மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணுறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் ஸோ இப்போ நடந்திருக்க ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் நடந்ததுக்கு நடக்காமல் போனதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததோ நடக்காததோ வந்து காரணமாக இருக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஒரு விஷயம் நடக்கதோ நடக்காமல் போகிறதோ ஒரு காரணமாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் அவு யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் கண்டிஷனல் சென்டென்சஸ் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செஷனில் வந்து உங்களுக்கு ஒரு எயிட் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஃப் இட் இஸ் அ நைஸ் டே டுமாரோ வி டேஷ் கோ டு பீச் ஸோ இன்னைக்கு வந்து சாரி நாளைக்கு வந்து நல்ல நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ இங்க என்ன வேர்ப் வரும் அப்படின்னு பாருங்க அண்ட் அது என்ன சென்டென்ஸ்னோ சொல்லுங்க என்ன டைப் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் இஃப் யூ ஃபீல் சிக் யூ டேஷ் ஸ்டே இன் பெட் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை நீங்க வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்க ரெஸ்ட் எடுங்க பெட்லயே இருங்க அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் ஹீ டேஷ் ஹவ் சேவ்ட் மோர் மணி இஃப் ஹீ ஹேட் ஒர்க் மோர் அவர் மட்டும் நிறைய ஒர்க் பண்ணிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தென் சாரி தென் ஐ டேஷ் ஹவ் ரேஸ்ட் மை ஹேண்ட் இஃப் ஐ ஹேட் நோன் தி ஆன்சர் எனக்கு மட்டும் அந்த ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நான் வந்து என்னோட கையை ரைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் இஃப் இட் வேர் நாட் ரெய்னிங் மழை மட்டும் பெய்யாமல் இருந்திருந்துன்னா நாம் வெளியில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இஃப் வி டோன்ட் ஹரி வி டேஷ் மிஸ் ஆர் பஸ் நம்ம மட்டும் இப்போ சீக்கிரமாக போகலன்னா நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இஃப் ஐ ஒன் த லாட்ரி ஐ டேஷ் டிராவல் அரௌண்ட் த வேர்ல்ட் நான் மட்டும் லாட்ரியை வின் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பேன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இஃப் ஐ டென்ட் வாண்ட் டு கோ ஐ டேஷ் டெல் யூ ஓகே நான் மட்டும் எனக்கு போக விருப்பம் இல்லைனா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சென்டென்சஸ்க்கு எல்லாம் வந்து கரெக்டான வேர்ப் எது அப்படின்னு கண்டுபிடிங்க பேஸ்ட் ஆன் த